ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மிஸ்டர் ஸ்காரி. ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்திருக்க பிளேஸ் எதுனா சீக்ரெட் பூத் பங்களா. முன்னாடி தான் நின்று நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம சிம்பிளி சரத் ப்ரோ வந்து இந்த பில்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். ஸோ வந்துட்டு சிம்பிளி சரத், ராகுல், ஸோ அப்புறமா ஜெகா ப்ரோ, ஸோ எல்லாருமே வந்திருப்பாங்க. ஜெகன் ப்ரோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு எல்லோரும் வந்திருப்பாங்க. அந்த பங்களாவை தான் சரி அவங்க நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த பங்களா நைட்டில் இருக்கிறத விட பகலில் எப்படி இருக்குதுன்றது தான் உங்களுக்கு வந்து காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பகலில் வந்துட்டு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து அவங்களுக்குமே நடந்திருக்கும். ஸோ இங்கே மேலே இங்கே ஸ்டார்டிங் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு அந்த வேர் கிட்ட ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து தானாக ஷேக் ஆகும். அப்புறம் உள்ளே போயிட்டவுடனே அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து உள்ளே இருந்துட்டு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அப்புறமா வீடியோ முடியும் போது அவங்க சைக்கோவா என்ன அப்படின்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயத்தோடைய இந்த வீடியோ வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் சரி அவ்வளோ த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு அதை பகல் அங்கே என்ன இருக்குது, ஸோ என்னன்றது வந்து உங்களுக்கு தெளிவாக கேப்சர் பண்ணி நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம பங்களாவோட என்ட்ரன்ஸில் தான் இன்னும் இப்போ போயிட்டுருக்கோம். மழை பெஞ்சிருக்கு போல், தண்ணியெல்லாம் கீழே விழுந்துருக்கு, இன்னும் ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கு. இது மெயின் என்ட்ரன்ஸ் அதுன்னு நினைக்கிறேன். அங்கே இப்போ நம்ம வந்த மேது தான். கைஸ், ஆனால் பகலில் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. நைட்டில் நைட்டு எவ்வளோ இன்னும் சைலண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பகலில் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. எனக்குமே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே இன்னும் என் மைண்ட்லேயே நிற்கிது கைஸ். ஸோ வந்துட்டு அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் அங்கேருந்து ஏதோ ஒரு சைக்கோ வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அது என் மைண்டில் அப்படியே இருக்குது இன்னுமே. இப்போ எவனாச்சும் வந்துருவானோன்னு. சரி கைஸ், இங்கே ஒரு ரூம் இருக்கு. மேலே தான் போகணும், அவ்வளோதான் கைஸ். கீழே வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ மேலே போகணும். ஸோ இந்த இடத்த இங்கே வந்து ராகுல் ப்ரோ இருந்தார். ஸோ அங்கே மேலே பார்த்தீங்களா, அங்கே சிம்பிளி சரத் ப்ரோ இருந்தார். இவங்க இங்கே இருக்கும், அவர் அங்கே இருக்கும், அங்கே ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சு. பட் ஆனால் அவங்க இருக்கும்போது ரொம்பவுமே, ஆனால் வீடியோ பார்க்கும் போதே நமக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ சேம் இந்த இடம் தான். இந்த இடத்த நின்றுட்டு அவர் ராகுல் ப்ரோ இருக்கார். அவங்க சரத் ப்ரோ, நிறைய பேர் வந்து சரத் ப்ரோ கூட வீடியோ எடுங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக
நாங்கள் வந்து வீடியோ எடுப்போம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட். இதுதான் பட் ஆனால் இது வந்து வேற யாரும் இல்லை, இந்த ஏதோ துணி ஏதோ ஒன்று சம்திங் தான் எரிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம், இதையும் காட்டினாங்க, இதையும் காட்டினாங்க. சரி பண்ணு, சரி. எஸ், ரொம்ப அசிங்க அசிங்கமாக இருக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த வந்து நிறைய ட்ரெஸ்ஸுங்க இருந்துச்சு. ஓ கைஸ், அவங்க வந்துட்டு பார்க்கும்போது இங்கே நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு, இப்போ திரும்ப அதை எதோ எரிச்சிட்ருக்காங்க. ஸோ கைஸ், இவ்வளோதான். இதுக்கு மேலே அது எங்கேயுமே பில்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ வந்துட்டு இது ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஒரு காடாக தான் இருக்குது, காடுனா. பட் இது காடு கிடையாது, ஒரு மாதிரி ஃபுல்லாக, ஆனால் வீடுங்க எதுவுமே இல்லை, சேஃப் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி இது கார்டனாக இருந்து அபாண்டடான மாதிரி இருக்கு. அப்படி தான், ஆ, இந்த இது கூட காமிச்சிருப்பாங்க. நான் கீழே போய் காமிக்கிறேன் அவங்கக்கிட்ட, அது என்னவாக இருக்கும், அது என்னவோ பிரமிடு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அங்கே தெரியுது பாருங்கள், அந்த கல் கல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அது வந்து நான் இப்போ கீழே போய்ட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ அதுவுமே சரத் ப்ரோ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ அதையும் நான் என்னன்னு கிட்டே போய்ட்டு உங்களை காமிக்கிறேன். ஸோ வந்துட்டு ஆனால் உண்மையாகவே இங்கே வர்றது சேஃப் கிடையாது, அவங்க சொன்னது உண்மை தான். வந்து ஒரு மாதிரி நைட் டைமில் இங்கே வந்து மாட்டினா வீடு கூட எதுவுமே பக்கத்தில் கிடையாது, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மட்டும் இருக்குது. ஸோ அது வந்து என்னன்னு தெரில. ஸோ அது வந்து அது மட்டும்தான் இருக்குது. ஆனால் நைட் டைமு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்களுமே வரப்போகிறது கிடையாது. பாருங்கள், ஸோ சுற்றி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க சொன்னது வந்துட்டு உண்மை தான். பட் ஆனால் நமக்கு ஏதாச்சும் இங்கே வந்து இஷ்யூ நடந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளாக தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், வேறு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நம்ம அந்த பிரமிடு மாதிரி இருக்குது, அதை போய் பார்ப்போம், நாங்கள் கீழே போகலாம். சொன்னேன் இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நமக்கு எந்த ஒரு சைக்கோவும் நம்மக்கிட்ட வரல. மேபி நைட் டைமில் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாம். ஸோ ஆனால் பட் இங்கே யாரோ ஒருத்தவங்க ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க, அது தெளிவாக நமக்கு தெரியுது. ஸோ முடிஞ்சால் நான் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் நான் நைட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் திரும்புவேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்த வந்து நானுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ சரத் ப்ரோ ரீசெண்டாக வந்திருக்காரு. ஸோ இன்னொரு தடவையும் நான் வந்து உங்களுக்காக என்னென்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சீக்ரெட் பூத் பங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த பிரமிட் கிட்ட போவோம். ஸோ பிரமிட் மாதிரி இருக்குது, அது என்னென்னு பார்க்க போவோம். ஸோ கைஸ், இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நைட் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும், ஒரு பயம். நம்ம அந்த பில்டிங்கிலேருந்து அந்த பில்டிங் அங்கேருந்து நம்ம இதை பார்த்தோன்னா இந்த செடி வந்து ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும். நானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 times வந்து பயந்துருக்கேன் அந்த செடியை பார்த்துட்டு. இப்போ அங்கே போவோம், அந்த பிரமிட் கிட்ட போவோம். சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ கைஸ், இது வந்து இதுதான் சரத் ப்ரோ என்னன்னு தெரில, என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் எனக்குமே அது என்னன்னு தெரில தான், ஆனால் நான் கிட்ட வந்து உங்களுக்கு பகலில் காமிக்கணுன்றதுக்காக காமிச்சிட்ருக்கேன். அது என்னன்னு தெரில, அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. இது என்னன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாதுங்க. அப்புறம் கைஸ், ஸோ இங்கே ஒன்று இருக்குது ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி. ஸோ அங்கே வந்து ஏதோ பில்லர் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. இங்கே ஏதோ இந்த கொடிக்கம்பத்துக்கெல்லாம் கட்டுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே வந்து அழகான ஒரு சின்ன மலை மாதிரி கல்லை வந்து குவிச்சு வச்சுருக்காங்க. பட் இதுவுமே என்னென்னு தெரில. பட் நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்றேன். எங்கே சொல்லுங்கள். ஸோ வந்து இதுதான் ஃபுல்லாக பாருங்கள், அந்த ஸ்டெப்ஸ்கிட்ட போயிடுவோம். எனக்குமே இது என்னென்னு தெரில, என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வந்துட்டு
எனக்கு சத்தியமாக தெரில அது என்னென்னு எனக்குமே. என்னன்னு எனக்கு சுத்தம். ஏய் இங்கே பாருப்பா சருக்கு, அந்த சின்ன பசங்க சருக்கா மரம் விளையாடுவாங்க அந்த மாதிரி இருக்கு. இது கல்லிலே செஞ்சு வச்சிருக்காங்க, அவ்வளோ அழகாக பார்க்காக தான் இருக்கும் எனக்கு. ஆமாம் கரெக்ட் பாரு. இது வந்து அந்த ஜீசஸ்க்கெல்லாம் இது ஜான்பஸ் ஸ்கூல்லலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே ஓகே, ஓ அந்த மாதிரி ஏதாச்சும் வரும். ஓகே ஓகே கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கைஸ் வந்துட்டு இது வந்து பாருங்க, இதுல இருந்து நம்ம ஏறி வந்துட்டு இது வந்துட்டு இதுல வந்து சர்க்கா மரம் இதை விளையாடலாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒண்ணு நல்லா இருக்கு. அது கொடி கம்பம் தான். ஆமா கரெக்ட். ஸோ வந்து நம்ம கெஸ் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ நம்ம சொன்னது எல்லாமே கரெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே கைஸ் வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதை இதை பற்றி இல்லை இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, இல்லை இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை கூட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ் வந்துட்டு நைட்டில் நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பகலில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஸோ எப்படி இருந்துச்சு அந்த வீடியோ அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இந்த பங்களாவில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹாண்டட் பிளேஸ் உங்கள் ஊரில் இருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள், இருக்கா இல்லையான்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஓகே, மீண்டும் ஒரு கொடூரமான ஒரு பிளேஸில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.